இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்க தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்பதை பவுல் அப்போஸ்தலர் 1 Cor 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மேத்தேயு 4:4 தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். 1 Cor 12:8-15 அடுத்தது 12:15 கார்த்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது வட்சமாய் சேர்ந்தார்கள். 15 1 Cor 12:15 யோர்தான் கரபுரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்பவர்கள். யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்பவர்கள். அப்போ இதற்கு தெளிவாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்பவர்கள் என்று சொல்லியிருக்க யுத்தம் செய்கிறது தாவீது. அப்போ தாவீதுக்கு ஒத்தாசை செய்கிறதற்காக இந்த மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ இவர்களை பற்றியே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்பவர்கள். நாம் இப்பொழுது ஜபத்திற்கு போவோம். அருமானங்கள் பிதாவே, மக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாய் பிறந்த எங்கள் மீது தேவரில் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரையில் நிறங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக என்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. நாங்களோ அந்த பாவத்துக்கு மறுத்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறதற்காக கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லோரையும் ஆண்டவரே தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ யுத்தத்துக்கு
ஒத்தாச செய்பவர்கள் என்று தான் இந்த தலையங்கத்தை கொடுத்துருக்கிறோம். அப்போ யுத்தம் செய்கிறது வந்து தாவீது. அப்போ தாவீதுக்கு ஒத்தாச செய்கிறதற்காக இஸ்ரவேல் முழுக்க இருந்து ஜனங்கள் தாவீதனிடத்திற்கு வருகிறார்கள். அதனபடியால் தான் யுத்தத்திற்கு அவர்கள் ஒத்தாச செய்பவர்கள் என்று சொல்லியிருந்தேன். அப்போ யுத்தத்திற்கு ஒத்தாச செய்வர்கள் முழு இஸ்ரவேலிலும் இருந்து தாவீதனிடத்தில் வந்தார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சவுல் மரித்து போனான். அப்போ சவுல் ராஜா மரித்த பிறகு தாவீது முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தபடியினால் இஸ்ரவேல் எல்லா இடத்திலும் இருந்து தாவீதுக்கு யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்பவர்கள் எல்லாரும் தாவீதிடமாக சேர்ந்தார்கள் என்று சொல்லி ஒன்று நாளாகவும் 12 அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகாபெரும் யுத்தம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், மகா பயங்கரமான யுத்தம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 Samuel 12:2 யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்பவர்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த யுத்தம் என்று குறிப்பாக சொல்லப்படுகிறது எது என்று சொன்னால் ஆவிக்குரிய யுத்தத்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யுத்தம் என்று அழைக்கும் பொழுது அதன் தாற்பரியத்தை இஸ்ரவேலியர்கள் அறியவில்லை. அப்படியே கிறிஸ்தவர்களும் அதன் தாற்பரியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஏசையாவை ஊழியத்து களைத்த போது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கத்தாதி கத்தர் ஏசையாவை ஊழியத்து களைத்தார் என்றதை நாம் மறந்திருக்க வேணும். அப்போ ஊழியத்து களைத்த உடனே ஏசையாவுக்கு என்னத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஜனங்களை காண்பிக்கிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தத்தினால சின்ன பின்னமாய் போயிருக்கிற தன்னுடைய ஜனங்களை முதலாவதாக ஏசையாவுக்கு காண்பிக்கிறார். அவர்களுடைய நிலைமையை காண்பிக்கிறார். ஆவிக்குரிய யுத்தத்தினால் ஏற்பட சாத்தான் இந்த யுத்தத்தை செய்து அதாவது இஸ்ரவேலியர்களை சின்ன பின்னமாக்கினான், இதனை முதல் அறிய வேணும் என்று சொல்லி ஏசையாவுக்கு அதை காண்பிக்கிறார். இது பற்றி ஆண்டவர் ஏசையா 1:3 இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை சாத்தான் மேற்கொண்டான். அப்போ சாத்தான் அந்த யுத்தத்தை மேற்கொண்டு இஸ்ரவேலியர்களை சின்ன பின்னமாக்கி அதனால் சின்ன பின்னமாக்கினதனால் இஸ்ரவேல் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். இதுதான் அந்த முக்கியமான பிரச்சனை, அறிவும் இல்லை உணர்வும் இல்லாமல் போயிடும். மேலும் என்ன மாதிரி என்று சொன்னால் தொடர்ந்து என்ன சொன்னார் என்று சொன்னால் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள், பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலம் மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று சொல்லி ஏசையாவுக்கு தன்னுடைய ஜனங்களை ஆவிக்குரிய யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரதிபலன்களை நீ கவனமாக பார். என் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி போயிட்டார்கள் என்று சொல்லி ஏசையாவுக்கு காண்பித்தார். அப்போ தற்போதைய கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலிய ஜனங்களின் அப்போதைய நிலைமையை விட ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறார்களோ? ஒரு வித்தியாசமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. சாத்தானும் அவனுடைய கூட்டமும்
கிறிஸ்தவர்களை சின்னாபின்னமாக்குகிறது. அவர்களோ இஸ்ரவேலியர்களை போன்று ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களில் நிறைவேறி போயிருக்கிறது. அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் உணர்கிறார்கள், அவர்கள் உணரவில்லை. இஸ்ரவேலிய ஜனங்கள் மாதிரி தற்போதைய கிறிஸ்தவர்கள் முற்றும் முழுதுமாக, அதாவது பின்வாங்கி போனார்கள், பின்வாங்கி போயிருக்கிறதை அறியாமல் இருக்கிறார்கள். இதுதான் ஏசையாவின் தீர்க்க தரிசனம். அப்போ ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து அங்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிற சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தின் வல்லமையையும் ஒருவன் அறிவானானால், அதுக்கு அவன் எபேசியர் 6:12 அதை விவரமாக காண முடியும். அதை அறிவானால் தன்னுடைய சொந்த பலத்தினால் இதனை தோற்கடிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ எபேசியர் 6:12 சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆவிக்குரிய உலகம். அந்த ஆவிக்குரிய உலகத்தை ஒரு கிறிஸ்தவன் பார்ப்பானால் தன்னுடைய சொந்த பலத்தினாலே அதை வெல்ல முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு அவன் இலகுவாக வர முடியும். அப்போ தேவ மனுஷர்கள் என்று நம்மில் பிரபலமானவர்கள் கூட தங்களுடைய மூளையிலிருந்து, தங்களுடைய ஆவியிலிருந்து, தங்களுடைய விருப்பத்திலிருந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் கொண்டு வர முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லுகிற மனுஷனாலேயே, அதாவது பிரயோசனமான எதையும் தன்னுடைய இருதயத்தில் சிந்திச்சு கொண்டு வர முடியாது என்ற உண்மையை அறிந்திருக்க வேணும். எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் கற்பம் தரிக்க வேணும். அவரால் உற்பத்தியாக வேணும். அவரால் நிர்வகிக்கப்பட வேணும். அவரால் வழி நடத்தப்பட வேணும். அவரால் பலம் கொடுக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் கற்பம் தரிக்கிறதுனாலே தான், அதாவது இந்த தீய சக்திகள் எல்லாவற்றை முறியடிக்க முடியுமே தவிர, அது மனுஷனால், அது எவ்வளவு தேவ மனுஷனாக அவன் இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் இருந்து கற்பம் தரிக்கிற ஏதனாலும் பிசாசையும் பிசாசினுடைய கூட்டத்தையும் ஒரு பொழுதும் தோற்கடிக்க முடியாது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ தங்களுடைய இருதயத்தில் கற்பம் தரித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறதே கிறிஸ்தவர்களுடைய கொடிய விஷம் என்று சொல்லி தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்தில் கற்பம் தரிக்கிறத நடைமுறைப்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள், ஆனால் அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாதன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க தாவீதன் யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்வதற்கு இஸ்ரவேலிலிருந்து பலர் கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். அப்ப என்னத்துக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது யுத்தம். தாவீது யுத்தம் செய்ய போகிறார், அவருக்கு நாங்கள் ஒத்தாசை செய்வோம் என்று சொல்லி இஸ்ரவேலிய ஜனங்கள் ஒவ்வொரு பக்கமாக, நாட்டின் ஒவ்வொரு பக்கத்திலையும் இருந்து தாவீதனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று 1:12 தெளிவாக சொல்லப்படுகிறது. இவர்களில் கார்த்தியர் சற்று வித்தியாசமாக இருந்தபடியினால் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ எல்லா இஸ்ரவேலியர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மனுஷர்களில் குறிப்பாக ஒரு வினோதமான ஒரு குணாதிசயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேத வாக்கியத்தை ஊற்று நோக்க பார்க்கும் பொழுது தாவீதன் பட்சமாய் சேர்ந்த கார்த்தியர் பிரத்யேகமான குணாதிசயங்களை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ எல்லா இஸ்ரவேலியர்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள்
யுத்தத்துக்கோ தாசு செய்ய வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கார்த்திகர் என்ற மனுஷர்கள் அவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் சிங்க முகம் போன்ற முகமும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இவர்கள் சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாயிருந்து யுத்த பராக்கிரமசாலியாக இருந்தார்கள் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ இவர்களுடைய குணாதிசயங்கள் மற்றவர்களை விட்டு கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இவர்களுடைய முகத்தை பார்த்தால் சிங்க முகம் போன்று இருக்கிறார்கள், வெளிமான் போன்ற வேகத்தோடையவர்களாக இருக்கிறார்கள், யுத்த பராக்கிரமசாலியாக இருந்தார்கள் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ இவர்கள் அப்போ அதுக்கு காரணம் என்ன? சிங்க முகமாக இருக்கிறதும் மற்றது வேகமான மான் போல இருக்கிறார்கள் என்றும் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம் இந்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். ஆவிக்கு அப்போ சிங்க முகம் என்று சொல்லி அப்போ பார்க்கும் பொழுது அவர்கள் சிங்க முகம் மாதிரி இல்லை. அப்போ எங்கே சிங்க முகம் மாதிரி இருக்குது? ஆவிக்குரிய உலகத்திலே அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சிங்க முகத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அப்போ காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இவர்களுக்கு எதிராக, அதாவது இவர்களுக்கு எதிராக அசுத்த ஆவிகள் வரும் பொழுது இவர்களை சாதாரண மனுஷர்களாக காணவில்லை. இந்த மனுஷர்கள் யுத்த பராக்கிரமசாலிகளாகத்தான் அசுத்த ஆவிகள் ஆவிக்குரிய உலகத்திலே அவர்களை கண்டது. அதற்கு பதிலாக, அதாவது வந்து சாதாரண மனுஷர்களாக அசுத்த ஆவிகள் அவர்களை இடபோடவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ அதில் என்ன மாதிரி என்று சொன்னால், விசுவாசத்தில் மகா பலவான்களையே சந்திக்க வேண்டி இருந்ததென பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகர்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மனுஷர்கள் விசுவாசத்தில் மகா பலவான்கள், விசுவாசத்தில் பலவான்களாயிருந்ததன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதிகமாய் அவர்களுக்கு கிடைத்தது. அதே மாதிரி விசுவாசத்தில் எந்த மனுஷன் பலவானாக இருக்கிறானோ அவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேணும். அதுதான் ரகசியம். விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாக இருங்கள், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருங்கள், கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷர்களை அபிஷேகம் பண்ணின மாதிரி எங்களையும் அபிஷேகம் பண்ணுவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கார்த்தியர்கள், ஆனால் கார்த்தியர்கள் தங்களை அப்படி நினைக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அவர்களை அப்படி பார்க்கிறார் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ பரிசுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பற்றி என்ன கூறுகிறார்? ஆவிக்குரிய உலகத்தில் நாம் சிங்க முகம் உடையவர்களாக இருக்கிறோமோ, மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிறோமோ என்று சொல்லி சிலர் கேள்வி கேட்பதுண்டு. பிசாசு நாம் உணர்கிற மாதிரி நம்ம பார்ப்பதில்லை, ஆவிக்குரிய உலகத்திலேயே நம்ம பார்க்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலம் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய முகமும் சிங்க முகமாக காத்தியதுக்கு கிடைத்த அதே முகம் மாதிரி ஆவிக்குரிய உலகத்திலும் இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால்தான் பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 6:13 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்.
தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறார். அப்பொழுது கத்தரை காண்பது போலவே, அப்ப அந்த சேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளும் பொழுது கத்தரை காண்பது போலவே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கத்தரை காண்பது போலவே கிறிஸ்தவர்களையும் சாத்தான் காண்பான். சிங்கம் மிருகங்களுடைய ராஜாவாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களை பராக்கிரமசாலிகளாக பார்க்கிறார். காத்தியர்கள் சிங்க முகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நடந்தது அவர்கள் எப்படி பராக்கிரமசாலி என்றதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அவர்கள் யோர்தான் கரபுரண்டு ஓடுகிற நேரம் தாவீதின் இடத்துல வந்தார்கள். அப்போ அவர்கள் வந்த நேரம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் என்ன மாதிரி என்று சொல்லிக்க, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நேரத்திலேயே அவர்கள் தாவீதிடம் வந்தார்கள் என்று சொல்லி 1 Kings 12:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யோர்தானில் எந்த விதமான பாலங்கள் ஒன்றும் கிடையாது. அப்போ சகல விதமான தடைகளை உடைத்தெறிந்து அவர்கள் தாவீதிடம் வந்தார்கள். அது மட்டுமல்ல, பள்ளத்தாக்குகளில் இருந்தவர்கள் யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இந்த காத்தியர்களே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் யோர்தான் நதியினுடைய அகலம் கிட்டத்தட்ட 1.5 miles, ஆழம் 75 feet ஆழமாகவும் இருந்தது. அது அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. காத்தியர்கள் ஆவிக்குரிய அந்தகார சக்திகளை பயமுறுத்தி அவர்களை அடிபணிய வைத்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் புறப்படும் போது பிசாசானவன் அவர்களை யார் என்று அறிவான். அப்படியே விசுவாசிகள் ஆகிய நாம் எப்படி நம்மை நடத்த வேண்டும் என சில வழிமுறைகளை வேத வாக்கியங்கள் உபதேசிக்கிறது. அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது காத்தியர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த நேரத்தில் என்ன மாதிரி என்று சொன்னால், அவர்கள் வந்து வித்தியாசமாக ஆவிக்குரிய உலகத்தில் அவர்கள் தோற்றம் அளித்தார்கள். அப்போ அந்த விதமான தோற்றத்தை நாங்களும் பெற வேணுமாயிருந்தால் வேதம் சொல்லுது நாங்கள் சில வழிகளை பின்பற்ற வேணும் என்று தெளிவாக சொல்லுவோம். அந்த வழிகளை என்ன என்று பார்த்து கொள்ளுவோம். ஓ கிறிஸ்தவர்கள் இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ஒரு பொழுதும் அவர்கள் குறை சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும். முணுமுணுக்காதவர்களாய் இருக்க வேண்டும். எந்த காலமும் தலையை உயர்த்தி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதுவாயிருந்தாலும் நம்முடைய ஆண்டவரை மகிமப்படுத்த வேண்டும். எந்த பிரச்சனையின் மத்தியிலும் எந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமப்படுத்த வேண்டும். சூழ்நிலைகளை பார்ப்பதை அறவே நிறுத்த வேண்டும். வேத வாக்கியத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையை எக்காலத்திலும் விசுவாசத்தின் குறிக்கோளாக வைத்திருக்க வேண்டும். முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இப்படி இருக்க காத்தியர் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்துல தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள் என்று வேத வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ இந்த நேரத்தில் தாவீது வனாந்தரத்தில் சஞ்சரித்தான். அப்போ தாவீது ராஜாவாக இருக்கவில்லை. தாவீது வனாந்தரத்தில் இந்த மனுஷர்கள் வந்த நேரத்தில் அவன் வனாந்தரத்தில் சஞ்சரித்தான். வெளிப்படையாக அவனிடத்தில் கவரப்படுவதற்கென்று ஒன்றுமே கிடையாது. அவனை வெறுப்பதற்கேற்ற சூழ்நிலைகளே அதிகமாயிருந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சூழ்நிலைகளும் வெளித்தோற்றமும் விரும்பப்படத்தக்கதாக தாவீதினிடத்தில் இல்லாதிருந்தும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சூழ்நிலைகளும் வெளித்தோற்றங்களும் விரும்பப்படத்தக்கதாக தாவீதினிடத்தில் இல்லாதிருந்தும்
தேவனுடைய கரம் அவனோடு இருந்தது கார்த்தியர்கள் அறிந்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அப்போ கார்த்தியர்கள் போன்று ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை வேறுபடுத்தி பரலோகத்தின் தாவீதாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் சேரக்கடவன். அப்போ கார்த்தியர்கள் வந்து என்ன மாதிரி தாவீதோடு சேர்ந்த மாதிரி கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாமும் மூற்று முழுதுமாக நம்ம வேறுபடுத்தி பரலோகத்தின் தாவீதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் சேர கடவன் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நாம் உலகத்திலே இருக்க வேண்டும், ஆனால் உலகமாக மாறிவிடக்கூடாது என்பதே அதன் பொருளாகும். தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமென வேதத்தில் கூறப்பட்டிருந்தாலும் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. 2 கொரிந்தியர் 6:14-16 தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. நாம் தேவனுக்கென்று கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்காக பிரிந்திருக்கும் பொழுதே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அதனை செய்வோமாயின் நம்முடைய பொறுப்பு முடிந்தது. அவர் நம்முடாக ஒளியாயிருப்பார். பிரிந்திருப்பதென்பது ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு பிரிந்திருப்பதாகும். அப்படியே விசுவாசிகளாகிய நாமம் கிறிஸ்துவுக்காக உலகத்திலிருந்து பிரிந்திருக்கிறோம். உலகம் என்பது உலகத்தின் நடைமுறை, அது எப்படி இயங்குகிறது, அது எப்படி தன்னை வழி நடத்துகிறது என்பதென குறிப்பிடுகிறது. உலகத்தினுடைய நடைமுறை இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய சாத்தானிடமால் நடைமுறை. கவனமாக கேட்டுங்கள், உலகத்தினுடைய நடைமுறை ஆறாறு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 2:15 அதாவது வந்து உலகத்திற்கும் தேவனுக்கும், கவனமாக கேட்டுக்கொள்ளும், உலகத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் உலகத்திலே இருக்கிறோம், ஆனால் உலகத்தினுடையவர்கள் அல்ல. இதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்திலே இருக்கிறோம், நாம் சர்ச்சிக்கப்பட்ட உடனே நாம் எழுத்து கொள்ளப்படவில்லை, நாம் பரலோகத்துக்கு நாம் செல்லவில்லை, நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்க வேண்டிய நாங்கள் உலகத்தினுடையவர்களாக இருக்கக்கூடாது. 1 நாளாகமம் 12:8 1 நாளாகமம் 12:15 நம்மில் செயற்பட வேண்டுமானால் கார்த்தியர் போன்று பரலோகத்தின் தாவீதாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் சார்ந்திருப்போமாக. இதுதான் தேவனால் நியமிக்கப்பட்ட வழி. இஸ்ரவேலியர்கள் தாவீதன் பக்கமாக சேர்ந்தார்கள், ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ மற்றும் முழுதுமாக பரலோகத்தின் தாவீதாகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒன்று சேருவதே எந்த காலத்திலும் நமக்கு வெற்றியை தரும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் allbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries Facebook பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.